ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து சோயா அப்படிங்கிற ஒரு பெண் பூனைக்குட்டி வந்து இன்றைக்கி வந்து ரெண்டாவது முறையாக வந்து குட்டி போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து மூணு குட்டி போட்டிருந்துச்சு, மூணு குட்டி போட்டிருந்துச்சு அப்படின்னு அது வந்து ஒன்று ஒன்றா அடுத்து இறந்துருச்சு. அது ஏன் இறந்துச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து பால் வந்து இது ஒழுங்காக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியலை பால் கொடுத்தது கொடுக்காதது. அப்புறம் நாங்கள் வெளியில் போயிட்டு வர்றோம், வந்து பார்க்குறோம் எப்பவும் போல். அன்றைக்கி காலையிலேருந்தே பால் கொடுக்கல போல். நாங்கள் வெளியில் போயிட்டு வந்து பார்க்குறோம், ஒன்று வந்து ரொம்ப இது இல்லாமல் இருந்துச்சு. நான் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணி அதுக்கு வந்து ஹார்ட் பீட்டெல்லாம் நம்ம அமுக்கி விட்டோம். அது கடைசியில் ஒன்பின்னா வந்து என்ன ஆச்சுன்னா, நம்மளும் பாலும் வேற கொடுத்தோம், நம்ம பாலும் கொடுத்து பார்த்தோம், பாலும் கொடுத்துமே வந்து அது புடைக்கலை, அதோடு அது போயிடுச்சு. அது மூணு குட்டியுமே வந்து ஒன்பின்னா வந்து அப்படியே இறந்துருச்சு. ஒரு குட்டி வந்து அதிகாலை ஃபஜர் டயத்தில் வந்து இறந்துருச்சு. ஆமாம், சுபு தொழுதுட்டு நம்ம பால் கொடுத்தாங்க, என் ஒய்ஃபு பால் கொடுக்க போகும்போது இறந்துருச்சு. அது எடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ குட்டி போட்டிருக்கு, இன்றைக்கி தான் போட்டிருந்துச்சி. அதோட பிடிச்சி வாங்க, இன்றைக்கி என்ன பண்ணோம் அந்த குட்டியை நம்ம பார்ப்போம் எப்படின்னு. இப்போ பேசாரு, ஓய் பேசாமல் பாடு. உட்காந்து நான் எப்படி தடை விட்டுக்கிட்டு இருந்தா, ஒரு நாப்பில் இப்படி தடை விட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஆறுது? வீட்டு வேலையெல்லாம் யார் பார்த்து தருவா? கஞ்சி வச்சு கொடுக்குறதுக்கு யார் வருது? உனக்கு இன்னும் நான் பேசாமல் உட்காந்துருவேன். ஒன்றுக்கு ரெண்டு பேர் பார்த்தா எப்படியா? அது ஆட்டுக்குள்ளே போய் அட்டைக்கொத்தோலை பழ வச்சு கொடுத்தா அது வாட்டுக்குள்ளே பிள்ளையை பெற்று எடுத்துருங்க. உனக்கு வைக்கவும் தெரியலை, வளர்க்கவும் தெரியலை. பேசாமல் இப்போ படுப்போ. அக்கா உனக்கு வச்சு கொடுத்துருக்கல பாக்ஸில். ஆமாம், இன்னைக்கு புள்ளா நீ இப்படி பிழைக்க வந்து பெற்றுக்கிட்டேன். வாயிலாம் திறக்கலை. ஆமாம், வாயிலாம் இன்னும் திறக்கலை, வலிக்குது. ஜோயா, தடை விட்டுக்கிட்டே இருக்குவா அண்ணன், அண்ணன் தடை விட்டுக்கிட்டே இருக்குவா அவனுக்கு. ஏண்டா தடை விட்டுக்கிட்டே இருக்கணுமா? கையை வச்சு மறைச்சிக்கிறது வச்சுல. என்னடா குட்டி, ஒழுங்காக இருக்கணும் ஜோயா, சும்மா அங்கெங்கே தூக்கி தெரியக்கூடாது சொல்லிட்டேன் பிள்ளைய. ஆமாம், ஒரு குத்து குத்தி விடுவோம் பார்த்துக்க. பிள்ளைய தூக்குறேன் அங்கே மாத்திரம், இங்கே உனக்கு என்ன குறைச்சா? பேபி பேபி கோட்டு இது யார் உனக்கு வந்துட்டு? ஈமானுடைய கோட்டில் உனக்கு வந்து சரி இடம் கொடுத்துருக்குது, நீங்கள் தூக்கிட்டு வந்து வச்சேன்னு சொல்லிட்டு. என்ன, இங்கேருந்து நீ வேறு இடத்துக்கு தூக்கி போகிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைய தூக்கி கீழே போய் ஒட்ட. ஆ, கண்டுக்கிறாம இருக்குது, கண்டுக்கிறாம இருக்குது, குத்துறேன். ஒத்தப்பையன் ஒத்தப்பேன் ஒத்தப்பேன் ஒத்தப்பையன் வச்சுக்க ஒத்தப்பேன். ஆமாம், சேட்டை 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 சொல்கிறது கேட்குறது இல்லை. சொல்லு போய் சொல்லு போய்ச்சி சொல்லு போய் சொல்லு போய்ச்சி கேட்குறது இல்லை.